வினாலிகா தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஜோதிடர் சந்திரசேகரனின் அன்பான வணக்கங்கள். ரிஷப ராசிக்கான இந்த வார ராசி பலன்களை இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு, ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி வந்து சுக்கிரன் வந்து ஆறாம் இடத்துல குரு பகவானோடு இணைந்து சஞ்சாரம் பண்ணுறாரு. இது வந்து அனுகூலமல்லாத ஒரு அமைப்பு. ஏன்னா ஆறாம் இடங்கிறது வந்து ரணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க. இது வந்து சுக்கிரனுக்கு மூல திருக்கோணம், ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு அமைப்பு. இதனால் உங்களுக்கு எதிர்ப்புகள், காரிய தடை, மன சஞ்சனங்கள் இதெல்லாம் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. எந்த ஒரு காரியம் பண்ணாலும் தடங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால தசாபத்திகள் நல்லா அதிர்ஷ்டகரமாக இருந்தால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் வந்து வராது. இந்த வாரம் வந்து வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமல்லாத ஒரு அமைப்புகள் வந்து காணப்படுது. புதிய ஒப்பந்தங்கள், புதிய முதலீடுகளை தள்ளி வைக்கிறது நல்லது. ஏன்னா சந்திரனுடைய சஞ்சாரமும் சரியில்லாமல் இருக்குது. ஏழாம் இடத்துல சந்திரன் சூரியனோடு சம்மந்தப்படுறதுனால கொஞ்சம் முன்கோபம், அவசரப்படுறது இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சனி பகவானும் சம்மந்தப்படுறாரு புதனோடு. அங்கே சனியும் புதனும் சம்மந்தப்படுறது நல்ல அமைப்பு தான். இதனால் ஓரளவுக்கு பண வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. கடன்கள் வந்து புதுசாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய காரியங்களை நீங்கள் யோஜனை பண்ணி தான் இந்த வாரம் வந்து செய்ய வேண்டியது இருக்கும். மேலும் 12 ராசிக்கான வார ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வினாலிகா தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஜோதிடம் சம்பந்தமான உங்களுடைய பொதுவான சந்தேகங்களை நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி ஜோதிடம் வினாலிகா தொலைக்காட்சி, பழைய எண் 29, புதிய எண் 113, ஆலப்பாக்கம் மெயின் ரோடு, ஆலப்பாக்கம், சென்னை 116.